ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஓகே, இந்த எபிசோடில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில். அப்டேட் பார்த்தீங்கன்னா 1.39 சொல்லி ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்டில் வந்து நிறைய விஷயம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட் வந்து இப்போ வந்து ப்ரீ ஆல்பாவில் தான் இருக்குது, அதாவது இன்னும் டெவலப் பண்ணுறதாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து டெவலப்மெண்ட்டை விட்டு தெரிய வந்துடும். இன்னும் 2 weeks இருக்குது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெய்லரை வந்து அவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோபாய் ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லர் வந்து நம்ம இப்போ இனிமேல் வந்து நம்மளே ஓன் பண்ணி இதுக்கான ஜாப் நம்மளே பண்ணலாம். இனிமேல் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டு பெரிய பெரிய டிராக்டர் ஹார்வெஸ்டர்னு சொல்லிட்டு ஓவர் சைஸ் லோடு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இனிமேல் நம்ம இந்த ட்ரெய்லர் வாங்கிட்டு நம்மளே யூஸ் பண்ணலாம், நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ட்ரெய்லரை நான் இந்த எபிசோடில் வாங்கிட்டேன். ஸோ எதிர்க்க இருக்கிற கம்பெனியில் போய்ட்டு ஜாபும் ஆல்ரெடி பிக்கப் பண்ண வச்சிட்டேன். ஸோ அதை ஜாப் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கார்கோ மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஜாப் வந்து நான் பிக் பண்ண ஜாப் வந்து ஹார்வெஸ்டர் எடுத்துகிட்டு போக போகிறேன். 19-ton ஹார்வெஸ்டர். இப்போ நான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா போரிகன் சேலமில் இருக்கேன். ஸோ சேலம்லேருந்து நம்ம போக வேண்டியது ஸ்போக்கன்ஹேகன் தாண்டி க்ளோவேல் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போய் ரீச் ஆகிறோம். இந்த சிட்டி நான் இன்னும் நம்ம அன்லாக் பண்ணல. ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா 475 miles இருக்குது. ஸோ இந்த எபிசோட் வந்து மேபி 2 parts வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 parts நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு ஆல்ரெடி அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ட்ரக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ரிலீஸான வெஸ்டர்ன் ஸ்டார் ட்ரக்கு தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்ரெய்லர் வேறு நான் இப்போது வாங்கிட்டேன். இந்த அப்டேட்டில் இப்போதைக்கு இந்த அப்டேட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் விளையாடலாம். பட் அப்டேட் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்னும் 2 weeks வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எப்படி இருக்குது, இந்த அப்டேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்டேட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. அதே நம்ம ட்ரக்கு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வச்சுட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாட்டுன்னு போயிட்டு ட்ரெய்லர் இப்போ சாரி கார்கோ பிக்கப் பண்ணிடலாம். ஓகே, கார்கோ போயிட்டு எங்கே பிக்கப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், டெக் ஜாப் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எங்கே பார்க் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மேப்பில் எங்கே போட்டிருக்காங்கன்னா பின்னாடி, இதுக்கு பின்னாடி. ஓகே, ஓகே, இதோ இருக்குது ட்ரெய்லர் பார்க் பண்ணுற இடம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ரவுண்டு அப்படியே இப்படியே திருப்பிக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வேண்டியதான். அப்டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த அப்டேட்டில் வந்து நமக்கு எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பெரிய பெரிய ஜாப்ஸ்லாம் நம்ம இந்த ட்ரெய்லரில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதிகமாக வந்து காசு வர ஜாப்லாம் எல்லாமே இந்த ட்ரெய்லர் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ட்ரெய்லர் அவங்க ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரெய்லர் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். அதாவது டேங்கர் ட்ரெய்லர், பெரிய பெரிய டீசல் ஆசிடு அந்த மாதிரி ஒரு அசனஸ் கார் போகிறாங்கல்ல, அந்த ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. எனிவே ஃபஸ்ட் இந்த ட்ரெய்லர் வச்சு காடி பார்ப்போம், ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி. ஓகே, அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே போய் பார்க் பண்ணிடலாம். நம்ம வந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். அவங்க வந்து லோடை ஃபுல்லாக வந்து லோடை வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 9:15 விட்டேன். ஒரு 9:40 ஒரு 45 minutes மேலே உட்காந்துட்ருக்கோம். சரி, 45 minutes உள்ளே உட்காந்துட்ருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர் 19-ton செமையாக இருக்கா. ஸோ ஓவர் சைஸ் லோடுன்னு சொல்லிட்டு இந்த இது நான் போட்டு வச்சுருக்கேன். இது
இந்த ஓவர் சைஸ் லோடுன்ற இந்த ஸ்டிக்கர்லாம் உங்களுக்கு தேவைன்னா எல்லாமே ட்ரெய்லர் கஸ்டமைசேஷன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெட் ஃப்ளாகையும் போட்டிருக்கேன். சூப்பர், ஓகே, பர்ஃபெக்டான ஜாபு. பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் இன்கம் நான் சொல்லவே இல்லை. ஜாப் இன்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 34,000, ஜஸ்ட் 400 and something கிலோமீட்டருக்கு, 475 கிலோமீட்டருக்கு 34,000. ஸோ வெயிட் பண்ணாமல் நம்ம டயர்லாம் ஆல்ரெடி இருக்கா, டயர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை டயரில். ஓகே ஓகே, லைட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. எப்பவுமே வந்து செக் பண்ணிக்கணும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து பீக்கன் ஆன் பண்ணிடலாம். நீங்கள் F4 அமுத்தணுன்னா பீக்கன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிட்டோன்னா பின்னாடி ட்ரெய்லர் பண்ணியிருக்கீங்க, நான் பீக்கம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீக்கம் ஓகே ஆன் ஆயிடுச்சு. என்னென்னா இந்த பீக்கம் போட்டோன்னா நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசுவோம். இந்த பீக்கம் போட்டோன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம நம்ம எடுத்துகிட்டு போகிற ஜாப் வந்து பெரிய ஜாப்பு, லோ சைஸ் ஜாப்னு சொல்லி பொறுமையாக வருவாங்க. அதுக்காகவே இந்த பீக்கன் எல்லாமே டெலிவரி பண்ண வேண்டியதுதான். இருக்க கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரை பண்ணணும், ஏன்னா வந்து வெயிட்டான ஜாபு, 19 டன். அது மட்டும் இல்லாமல் ஓவர் சைஸ் லோடு. கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன் இந்த டர்னில், ஸ்லோவாக வந்துருக்கணும். ஓகே, யாரும் வரல. ஓகே, நம்ம ட்ரெய்லரில் முக்கியமாக வந்து டீசல் இருக்கான்னு பார்க்கணும். நான் பார்க்கவே இல்லை. ஓகே, டீசல் இருக்குது. இருந்தாலும் வந்து போகும்போது ஃபில்லப் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து இது ஹெவிவெயிட் லோடுன்றதுனால டீசல் நிறைய பிடிக்கும். ஸோ இந்த அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரிக் பண்ணி விட்ருக்காங்க இந்த அப்டேட்டில். வேணா எஸ்எஸோட பிளாக் இருக்குது, நான் வேணால் லிங்க் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றுனா கடகடன்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் விட ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரெய்லர்ஸ் வந்து இன்னும் நம்ம வாங்க முடியாமல் இருக்குது. ஓரிகான் அந்த சைட்லாம் வந்து நான் ரொம்ப ட்ரக்கை வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த எபிசோடில் வந்து லாக் அப்படின்ற அந்த ட்ரெய்லர் வாங்கலாம். லாகர் எடுத்துகிட்டு போகிற ட்ரெய்லர், பெரிய பெரிய மரக்கட்டைகள் எடுத்துகிட்டு போகிற ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லர் வாங்கி அது எப்படி இருக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது அப்டேட் வந்ததுலேருந்து நான் செக் பண்ணி பார்க்கல. ஓகே, இப்போ ஸ்பீட் லிமிட் 60. என்ன ஸ்பீடில் போகிறோன்றது, 60 கிட்ட போயிட்டுருக்கோம், 50 கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வண்டி ஓட்டும் போது அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஆடுது ட்ரெய்லரு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகணும். கரெக்டாக இருக்கும்.
எனக்கு இந்த ட்ரக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாகவே இந்த ட்ரக் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செம்ம டியூரபிலிட்டியான ஒரு ட்ரக்கு, செம்ம அடியெல்லாம் போட்டு, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இந்த ஃபாரஸ்ட்டு மட் ரோடு அந்த மாதிரி ரோட்லலாம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அடி வாங்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து ஃபெசன் ஸ்டார் இந்த ட்ரக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ஜாப்லாம், இந்த மாதிரி பெரிய பெரிய இது இந்த ஜாப்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ட்ரக்கில் சூப்பராக இருக்குது அவுட்டர் வியூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ட்ரக்கும் ரெட்டு, என் ட்ரெய்லரும் ரெட்டு, வச்சுக்கிற கார்கோவும் ரெட்டு, நல்ல கலர் கான்ட்ராஸ்டில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டேர்ன்லாம் கொஞ்சம் உஷாராக போகணும், டக்குன்னு பெரிய டேர்ன் வந்துச்சுன்னா வண்டி ட்ரெய்லர் வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, இங்கே அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். ரைட்டில் போனால் சியாட்டலு, ஓகே நம்ம ரைட்டில் தான் போகணும். ஏர்போர்ட் இருக்கும் பக்கத்தில். ஓகே, நம்ம சியாட்டல் வழியாக தான் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சிட்டி சென்டராக, சேலமோட சிட்டி சென்டர் போல். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் மாதிரியே இங்கேயும் ஒரு சேலம் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் டாலர்ஸு, ஆக்சுவலாக டாலர்ஸ் வழியாக தான் போகணும். ஓகே, ரோடே டர்ன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், நம்ம போக வேண்டிய ரூட் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் வழியாக தான் போகணும். ஸோ இந்த லேனுக்கு வந்துடுறேன், ஏன்னா இந்த ரெண்டு லேனும் டாலர்ஸ் வழியாக தான் போகுது. சூப்பர், கரெக்டாக வந்தேன். ஓகே, எக்ஸிட் இது. சம பெரிய ஜங்ஷன், ஏன் பெரிய ஜங்ஷன் சொல்றேன்னா பாருங்களா, எத்தனை நீங்க மேப்ல பார்த்தா தெரியும், எத்தனை கோலம் போட்ட மாதிரி அங்கங்க ரோடு தான். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இங்கே வந்து பேங்க்கில் நமக்கு காசு இருந்துச்சு. இந்த ட்ரெயிலரை பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வந்துடுச்சு. இந்த ட்ரெயிலரே பார்த்தீங்கன்னா $50,000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ ஆனால் இந்த ட்ரெயிலர் வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, சமையான வெரைட்டியான ஜாப்ஸ்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற ஜாப் எல்லாமே காசு அதிகமாக இருக்கும், ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே ஓவர் சைஸ் லோடு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுனால செமையாக இருக்கும், காசு அதிகமாக வரும், ஆனால் ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்கும். ஸோ அதையும் பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஏன்னா நம்ம போகிறது வந்து டாலர்ஸ் வழியாக, சேலம் வழியாக கிடையாது. பேலன்சிங்காக இல்லை ட்ரெய்லரில்,
அதனால எதுவும் வரல. ஓகே ஸ்பீட் லிமிட் 60 அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ற வேண்டியதான். ஆஹா கீழே போனா டீசல் ஃபில் அப் பண்ணிடலாமோ? ஏன்னா பார்த்தீங்கன்னா டீசல் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு டீசல் ஆஃப்ட் ஏதோ இந்த பக்கம் இருக்கு ஆஃப் டேங்க் கிட்ட வரும்போது ஸோ அடுத்த ஃபியூல் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணணும். நம்ம வர ஹெவி ஹெவி வெயிட் கார்கோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. ஆமா நிறுத்த சொல்றாங்க, ஸ்லோ பண்ண வேண்டியதான். ஏன் இந்த கார் அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான்? அடா பாவி பாவி. இந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தானா? வண்டி அடித்தாலும் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஓகே ஓகே ஸ்டாப் வே ஸ்டேஷன் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே எத்தனை டன்னு போகும்போது 35 டன்னு மொத்தமாக. ஓகே கரெக்டான இது கிளம்ப வேண்டியதுதான். ஆக்சுவலாக இப்போ நான் மேனுவல் கீர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா சூப்பராக இருக்கு விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1.39 அப்டேட்டில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்கனால அங்கங்கே சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து கண்டுக்க வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேம் இன்னும் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ 2 வீக்ஸ் கழித்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும், நம்ம அதை கண்டுக்கூடாது. ஓகே டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மைலில் டாலர்ஸ் வருது. Thank you.
சில காய்ஸ் இது வந்து பெரிய வீடியோவாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ இருந்ததுன்னா நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். ஏன்னா அப்போ தான் 20 மினிட்ஸ் சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக போட்டுடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் மேலே ஒரு 50 மினிட்ஸு 1 ஹவர் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளானு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் மேலே இல்லைனா ஒரு 40 மினிட்ஸ் வந்தாலுமே இந்த வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெஸ்ட் ஏரியா வருதான் பக்கத்தில் 1 மைலில். ஆனால் இந்த ரெஸ்ட் ஏரியாவில் ஃபியூல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வாவ், பெரிய ரிவராக இல்லை லேக்கான் தெரியல. ஓகே, ஒன்லி ரெஸ்ட் ஏரியா, ஃபியூல் ஸ்டாப் இல்லை. ஆக்சுவலாக நிறைய ஃபியூல் ஸ்டாப்ஸ் வரும், ஆனால் எல்லாமே எடுத்துட்டாங்க போல இருக்கு. வெறும் ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட சொல்றாங்க. இதுக்கே நமக்கு டைம் ஆயிடுது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா போனா ஸ்போக்கன் டெங்கல் வருது. ஸ்போக்கன் டெங்கல் இருந்து கொஞ்சம் கிட்டதான் கோவில், நம்ம போற சிட்டி. ஃபீல் ஃபில்அப் பண்ணுறேன், இந்த வாட்டி சுத்தமாக மறந்துட்டேன். ஓகே, ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க, சூப்பர்.
வந்து ரைட்டில் போனோம், கரெக்டாக லோட் அப்புறம் பிளாக் பண்ணியிருக்காங்க. மேப்பில் ஒரு செக் பண்ணிப்போம். ஆமாம், நம்ம வந்து போகணும், ஸ்போக்கன் அகேன் போகணும் கரெக்டாக. இன்னும் ஸ்போக்கன் அகேன் ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டே நம்ம எடுத்துருக்கலாம், சிட்டிக்குள்ளே போயிட்டு அழகாக போயிடலாம். ஷிட், இப்போ நம்ம போகணுன்னா இப்படி சுற்றிட்டு போனால் டைம் ஆகுமே. இப்படி சுற்றிட்டு போனால் வச்சுக்கோங்களேன், செம டைம் ஆகும். ஓகே, இல்லைன்னா ஒரு ஐடியா பண்ணலாம். இப்படி போனால் 363 miles. இப்போ ரீசெட் கொடுத்தோன்னா நம்ம போகிறது 360 miles. இப்படி போனால் 363 miles. ஏன்னா எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜக்கிமா வழியாக வெனாட்டாச்சி ஏதோ ஒரு ஊர் வழியாக ஓமக் வழியாக நம்ம குளோவில் போயிடுவோம். இதான கிட்ட தான், பட் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 kilometer ஆகுது, 50 mile ஆகுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்படியே போயிடலாம். வீடியோவாக தான் வரும், ஏன்னா ரொம்ப